சூப்பாகவும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம முடக்கத்தாங்கீரை தோசை செய்யலாம். இதுக்கு தேவையான அளவு முடக்கத்தாங்கீரையை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு 6-7 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பொடியாக நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். நம்ம இந்த கீரையை நல்லா வதக்கிட்டு நம்ம ரெகுலராக அரைக்கிற இட்லி தோசை மாவுலேயே நம்ம கலந்துக்கலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 அன் அவர் நல்லா அந்த கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, ப்ரிஃபரபிளி தேங்காய் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சாரி ஜீரகம், மிளகு, ரெண்டையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். அடிக்கடி கால் வலி, முட்டி வலி இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா, பேக் பெயின் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி முடக்கத்தாங்கீரை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம முடக்கத்தாங்கீரை தோசை செய்யலாம். ஜீரகமும் மிளகும் 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், அது கூடவே 4 பல் பூண்டு, நம்ம மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து நம்ம இந்த கடாயோட சூட்டிலேயே நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப வதக்கிட்டால் நம்ம அந்த க்ரீன் கலரும் போயிடும், அந்த கீரையோட சத்தும் போயிடும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முடக்கத்தாங்கீரையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்லேயே நல்லா 5-7 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இந்த முடக்கத்தாங்கீரை சளிக்கும் ரொம்ப நல்லது. சளியும் இருந்ததுன்னா இந்த மாதிரி முடக்கத்தாங்கீரை தோசையும் செஞ்சு சாப்பிடலாம். கீரையை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். வதக்கின முடக்கத்தாங்கீரையை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. நம்ம எவ்வளவு மாவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரெகுலர் இட்லி தோசை மாவு, இதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும் தோசை, அதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். வேணுன்னா நீங்கள் துருவின தேங்காய் இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணின தேங்காயும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தோசை மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் நம்ம பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டால் நம்ம முடக்கத்தாங்கீரை தோசை மாவு ரெடி. நம்ம ரெகுலர் தோசை மாதிரி தோசை டவாவில் கல்லை சூடு பண்ணி ரெகுலர் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் கீரை வந்து எல்லா பக்கம் நல்லா கலந்துடும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
முடக்கத்தான் கீரை தோசை மாவு ரெடி. இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெங்காய சட்னி. இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 10 காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி எல்லாருக்குமே தெரியும், காரம் கொடுக்காது ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். இந்த சட்னி வந்து இதில் இருக்க வெங்காயத்தோட காரம்தான் இருக்கும். உங்களுக்கு பிரியப்பட்டால் நம்ம ரெகுலர் ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம், 10 காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் வெல்லம், 4-5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இந்த சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே தான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம், பச்சையாக அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயம், காஷ்மீரி சில்லி, துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்க, புளி எடுத்து வச்சுருக்க, வெல்லம், இந்த சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்ல நேரம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா நம்ம வெங்காய சட்னி ரெடி. நம்ம முடக்கத்தாங்கீரை தோசை மாவு ரெடி. ஒரு கரண்டி எடுத்து தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டால் ரெடி. நெய்யோ இல்லை கடலெண்ணெயோ ஊற்றி நம்ம ரெகுலர் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை கடலெண்ணெயோ ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு சிவக்க வெந்துடுச்சு. நம்ம முடக்கத்தாங்கீரை தோசை ரெடி. புடியாக நறுக்கின வெங்காயெல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முடக்கத்தாங்கீரை தோசை ரெடி. இந்த மாதிரி வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முடக்கத்தாங்கீரை தோசையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.